ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இவங்க தான் எங்கள் குலத்தை காக்கும் தெய்வம், குலதெய்வம் பெரியாண்டிச்சி அம்மன். எனக்கு ஏதாவது மனசு சரியில்லைன்னா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா நான் வந்து இங்கே வந்துடுவேன். இவளை நினச்சி நம்ம கும்பிட்டோம்னாவே போதும் நமக்கு. என்ன சொல்கிறது, மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். நான் வந்து இங்கே வந்து பிறந்த வீட்டுக்கு வர மாதிரி வந்து இங்கே அம்மனை வந்து நான் வந்து கும்பிட்டு போவேன். மடியில் படுத்து அழுந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க. இவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விருதாச்சலம் நல்லூர் நகரில் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சுற்றி எங்கேயும் வீடே இருக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து எரிமேடை. சுற்றியுமே வந்து எல்லாம் இறந்தவங்களை வந்து புதைச்சி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், நடுவில் தான் அம்மன் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயம். ஆனால் நான் வந்து எங்கேயுமே நான் தனியாக நான் போக மாட்டேன். ஆனால் இங்கே நான் வருவேன். எனக்கு இங்கே வந்தால் எனக்கு பயமே இருக்காது. இது வந்து மூணு ஆறு சங்கமிக்கும் இடத்துல தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆறு போவோம். இந்த ஒரு ஆறு, இது வந்து பெரிய ஆறுங்க. இது வந்து என்ன சொல்கிறது, மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா காட்டாட்டு வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பயங்கரமாக அடிச்சுட்டு வரும். அப்படி இருந்து இந்த அம்மன் வந்து ஒன்றும் ஆகலை. இது வரைக்குமே அறுத்துட்டு போயிடுச்சு. ரெண்டு ஆள் ஆழத்துக்கு இது வரைக்குமே அறுத்துட்டு போயிடுச்சு. இது வந்து திருப்பி வந்து சீரமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல இது கட்டி இந்த இடத்துல மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு இது வந்து ஸ்பீடாக வரும். பாருங்க, இதுதான் அந்த பெரியாறு. கொஞ்சமாக தான் தண்ணி ஓடுது. அது அந்த இடத்துல ஓடிக்கிட்டுருக்குது கொஞ்சமாக. இதெல்லாம் பார்த்தீங்களா, அழகாக இருக்குது பார்க்க. இது என்ன கோரப்பில்லாம் என்னன்னு தெரியல. பூ பாருங்கள், இது வந்து நல்லா அழகாக இருக்குது பார்க்க. நீங்கள் ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய குலத்தை காக்க வர தெய்வத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தாட்டியாவது நம்ம வந்து நம்ம மனசார ஒரு கருப்புறமாக ஏற்றி வச்சு நம்ம கும்பிட்டு போகணும். நம்ம குலம் சாமி வந்து அதுக்கு நம்ம கும்பிடாத உடவிட தான் நமக்கு நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் நிறைய ஏற்படுது. நம்மளுக்கு முன்னே நிற்கிறவளே நம்மளுடைய குலசாமி தான். அவங்கள வந்து நம்ம மறக்காது கும்பிட்டுக்கிட்டே வரணும். அப்புறம்தான் இஷ்ட தெய்வமும் நம்மளுக்கு வழிவிடும். எதுக்குமே குலதெய்வம் தான் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம இறக்கும் தருவாயில் கூட நம்மக்கிட்ட சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விடுறது, வழி விடுறதும் குலசாமி தான். நம்ம குலத்தை காப்பாற்றுறவளும் குலசாமி தான். எனக்கு தெரிஞ்சது வரைக்குமே நான் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் வந்துக்கிட்டே நான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சாமியை வந்து நான் கும்பிட்டு தான் போகிறேன். பெரிய அளவில் என்னால் செய்ய முடியலனாலும் அம்மனோட அருள் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கும். நீங்களும் ஒவ்வொருத்தருமே மறக்காத குலதெய்வத்தை விட்டுறாதீங்க. நம்ம அப்பா அம்மா விட்ட மாரி போய் கும்பிட்டு வாங்க. நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த சந்நிதிகளுக்கும் சொல்லி கொடுங்க. அப்போ தான் நம்ம குலதெய்வம் வந்து வழி வழியாக நம்ம குலத்தை வந்து தளைச்சி ஓங்கி நிற்க வழி வகுப்பா.